தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நவ்யா. வாங்க இன்றைய காணொலிக்குள்ள போலாம். ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல தோராயமா இத்தனை பேரை கைது பண்ணிருக்கிறாங்க. இவங்களை வந்துட்டு விசாரணை செய்து போலீசார் கிட்ட இருந்து இதற்கு ஒரு நல்ல முடிவு, நல்ல தீர்ப்பானது நமக்கு வரும் அப்படின்னு நம்ம காத்துட்டு இருந்த சூழல்ல தான் ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல அடுத்தடுத்த திருப்பங்களும் திருப்பு முனைகளும் வந்து கொண்டே இருக்கிறது. வழக்குடைய நாட்களும் நீண்டு கொண்டே போயிருக்கிறது. இதுல முதல் விஷயமா நம்ம எதை பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா, அயனாவரத்தில் தன்னுடைய 1.5 வயது குழந்தையுடன் ஆம்ஸ்டாங் மனைவி பொற்கோடி வந்துட்டு வசித்து வந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு ரீசெண்டா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மர்ம நபர் வந்துட்டு கொலை மிரட்டல் கடிதத்தை வந்து அனுப்பி இருக்காங்க. அந்த கடிதத்துல என்ன போட்டிருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுடைய குழந்தையை கடத்தி நாங்கள் வந்து கொலை செய்ய போறேன், உங்க எல்லாரையுமே வெடிகுண்டு வீசி நாங்க கொலை செய்ய போறோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்குது. இந்த கடிதத்தினுடைய என்ன பேர்னா சதீஷ் அப்படிங்கிற பெயர்ல தான் இந்த கடிதமானது அவங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்குது. இதனை அடுத்து பொற்கோடி வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. உடனடியா போலீஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க இருந்த குடியிருப்பை சுற்றி துப்பாக்கி ஏந்திய காவல்துறையை வந்து பாதுகாப்புக்காக போட்டுடுறாங்க. இதை ஒரு பக்கம் வச்சுப்போம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஆற்காடு சுரேஷோடைய சகோதரர் பொன்னை பாலுவோட சேர்த்து 21 பேர் வந்துட்டு கைது செய்து சிறையில் வந்து அடைச்சிருந்தாங்க. அதில் திருவேங்கடம் அப்படிங்கிற ஒரு ரவுடியை மட்டும் என்கவுண்டர் பண்ணியிருந்தாங்க. இதற்கடுத்து இளைஞர் காங்கிரஸ் செயலாளர் அஸ்வத்தாமன் வந்துட்டு கைது செய்யப்படுறாரு. இவரை ஏன் கைது செய்தாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தகவல் தேடும்போது என்ன மாதிரியான தகவல் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்துட்டு சென்னை வியாசர்பாடி எஸ்எம் நகரை சேர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தகவல் கிடைக்குது. இவருடைய தந்தையுடைய பேர் வந்துட்டு நாகேந்திரன். இவருடைய தந்தை ஒரு காலத்துல வட சென்னை பகுதியில ஒரு மிகப்பெரிய தாதாவாக இருந்திருக்கிறாரு. இப்போ இவர் எங்க இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, ஆயுள் தண்டனை கைதியாக சிறையில வந்துட்டு இருக்கிறாரு. அதனால ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி போலீசாருக்கு ஒரு சந்தேகமானது எழுகிறது. இது தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில அஸ்வத்தாமனுக்கும் ஆம்ஸ்டாங் கொலை வழக்குக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருப்பதை வந்துட்டு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கப்புறமா என்ன பண்றாங்கன்னா, அதிரடியா வந்துட்டு போலீஸ் களத்துல இறங்கி அவரை கைது பண்ணிடுறாங்க. இவங்களுக்குள்ள என்ன பகை அப்படிங்கறத தேடும் போது என்ன மாதிரியான தகவல் கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா, சிறையில இருக்கும் போதே ஆம்ஸ்டாங்குக்கும் நாகேந்திரக்கும் ஏதோ பிரச்சனை போயிருக்குது. என்னன்னா, ஆம்ஸ்டாங்குடைய வலது கையா இருந்த தென்னரச கொலை பண்ண வழக்குல நாகேந்திரனுக்கும் தொடர்பு இருக்குது. அதனால ஆம்ஸ்டாங் என்ன பண்ணிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த வழக்கை வந்துட்டு சிபிசிஐடி வந்து விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருந்திருக்கிறாரு. இதுதான் அந்த பகை. மேபி இதனால அவங்கள வந்து கொலை பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி போலீஸ்க்கு ஒரு சந்தேகம் எழுந்துதான் அவங்க விசாரணையை வந்து நடத்துறாங்க. தொழிலதிபரை மிரட்டிய வழக்குலதான் வந்துட்டு அஸ்வத்தாமன் வந்து கைது செய்யப்படுறாரு, சிறையில வந்துட்டு இருக்கிறாரு. தன்னுடைய தந்தையும் சரி தன்னையும் சரி சிறையிலிருந்து வெளியே வராம ஆக்குறதுக்கு மிகப்பெரிய காரணமான இருந்தவர் தான் வந்துட்டு ஆம்ஸ்டாங்கு. அதனால இந்த கொலை நடந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு சந்தேகமானது எழுகிறது. இந்த இடத்துல நமக்கு சந்தேகம் எழுகிறது. அதையும் தாண்டி போலீசார் இதைதான் காரணம் காட்டி அவங்க வந்து குற்றமும் சாட்டியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான சூழலுக்கிடையே போலீசாருக்கு இன்னொரு விதமான சந்தேகம் என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஆம்ஸ்டாங்க வந்துட்டு கொலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சிறையில இருந்து ஸ்கெட்ச் போட்டிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சந்தேகம் இருந்து தீவிர விசாரணையில போலீசார் வந்து ஒட்டு மொத்தமா இறங்கிடுறாங்க. கடந்த ஒரு வருடமா ரவுடி நாகேந்திரனை யாரெல்லாம் வந்து சந்திச்சிருக்கிறாங்க, யாரெல்லாம் இவரை வந்து பார்த்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை வந்துட்டு போலீசார் வந்து வேலூர் சிறையிலிருந்து வாங்கி அதையும் வந்து செக் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நாகேந்திரனை கண்காணிக்கும் தனி காவலரிடம் வீடியோ மற்றும் ஆடியோ பதிவுகளையும் வந்துட்டு வாங்கிக்கிறாங்க. ரவுடி நாகேந்திரன் சந்தித்த நபர்கள் ஆம்ஸ்டாங் கொலை தொடர்பாக ஏதேனும் பேச்சுவார்த்தையில ஈடுபட்டனரா அப்படிங்கிற மாதிரியும் இந்த விசாரணையை வந்துட்டு அவங்க தொடங்கியிருக்கிறாங்க. இதற்கிடையேதான் இணையதளத்துல ஒரு போட்டோ வந்துட்டு வைரல் ஆயிட்டே இருக்குது. என்ன போட்டோன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஆம்ஸ்டாங்குடைய மகள் பிறந்த நாள் அன்று அஸ்வத்தாமன் வந்துட்டு அந்த விழாக்கு வந்து போயிருக்காரு. போயிட்டு அந்த விழாவில் கலந்து கொண்டு ஆம்ஸ்டாங்குக்கு ஒரு புத்தகத்தையும் வந்துட்டு பரிசா கொடுத்துருக்கிறாரு. இந்த போட்டோ வந்துட்டு இன்டர்நெட்ல ரொம்ப வைரலா போயிட்டு இருக்குது. இது குறித்து நெட்டிசன்கள் எந்த மாதிரியான கருத்து வந்து பரப்புறாங்கன்னா, கூடவே இருந்து குழி பறிச்சிருக்காங்க, இவங்கெல்லாம் ஒரு துரோகிகள் அப்படின்ற மாதிரி அஸ்வத்தாமனை குற்றம் சாட்டி நெட்டிசன்கள் வந்துட்டு பதிவு போட்டுட்டே இருக்கிறாங்க. இந்த கொலையை செய்தது மட்டும் இல்லாம, இந்த கொலையில ஈடுபட்டது மட்டும் இல்லாம, ஆம்ஸ்டாங்கோடைய நினைவேந்தலையும் இவர் கலந்துகிட்டாரே, இவர் எவ்வளவு பெரிய துரோகியா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரியும் கருத்து வந்து அவங்க பதிவு பண்ணிட்டு இருக்காங்க.
ஆம்ஸ்டாங்குடைய வீட்டுக்கு வந்துட்டு ஒரு மர்ம நபர் எழுதின மாதிரி ஒரு கடிதம் வந்துட்டு போயிருக்குது இல்லையா, கொலை மிரட்டல் கடிதம். இப்போ அதுக்கு வருவோம். அதை பற்றி போலீஸார் விசாரணை நடத்தினதுல என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடிதத்தை யார் எழுதியிருக்காங்கன்னா, கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த பள்ளி தாளாளர், அவரோட பேர் வந்துட்டு அருண்ராஜ், அவர் தான் இந்த கடிதத்தை வந்து எழுதியிருக்கிறாரு. அவரையும் போலீஸார் வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. அந்த கடிதத்தில் சதீஷ் அப்படிங்கிற பேர் வந்துட்டு இடம்பெற்றிருக்கிறது. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பள்ளியில் பணிபுரிந்த வாகன ஓட்டுநர். அருண்ராஜ் வந்துட்டு ஏற்கனவே கடலூர் முதன்மை கல்வி அலுவலருக்கு மிரட்டல் விடுத்த வழக்குல ஏற்கனவே கைது செய்யப்பட்டாரு. இந்த வழக்குல மிகப்பெரிய முக்கிய சாட்சி யார்னு பார்த்தீங்கன்னா, இந்த சதீஷ் அப்படிங்கிறவர். அவரை பழி வாங்குற விதமா தான் இவரு இந்த மர்ம நபர் எழுதின மாதிரி லெட்டர்ல இவருடைய நேமை யூஸ் பண்ணி கொலை மிரட்டல் லெட்டரை வந்துட்டு ஆம்ஸ்டாங் வீட்டுக்கு வந்து அனுப்பி விட்டுறாரு. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, பாஜக நிர்வாகியும் வழக்கறிஞருமான பால் கனகராஜை வந்துட்டு ஆஜர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை காவல்துறை வந்து அவருக்கு சம்மன் அனுப்புறாங்க. ஏற்கனவே ஒரு முறை வந்துட்டு அவர் ஆஜராகி அவரை விசாரணை நடத்திருக்காங்க. ஆனா திரும்ப வந்து இந்த மாதிரி ஆஜர் ஆகணும், உங்களை விசாரணை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சம்மன் அனுப்புறாங்க. இவரை ஏன் வந்துட்டு ஆஜராக சொல்றாங்க அப்படின்னா, ரவுடிகள் சம்போ செந்தில் நாகேந்திரன் இவங்க ரெண்டு பேருக்கும் இவர் வழக்கறிஞரா இருந்திருக்கிறாரு, அதனால இவரை வந்துட்டு ஆஜராக சொல்றாங்க. அதுக்கப்புறமா பால் கனகராஜ் வந்துட்டு ஆஜர் ஆயிடுறாரு. ஆஜர் ஆயிட்டு அவர் என்ன பேசுறாருன்னா, ஆம்ஸ்டாங் வந்து எனக்கு ஒரு நல்ல நண்பர், வழக்கறிஞர்களா நாங்க ரெண்டு பேருமே இருந்ததுனால இது வரைக்கும் நல்ல நண்பர்களா தான் நாங்க வந்து பழகி இருக்கிறோம். ஆம்ஸ்டாங்கிற்கும் எனக்கும் எந்த விதமான பகையுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. தற்போது இந்த வழக்குல நான் இரண்டாவது முறையாக ஆஜராகி இருக்கிறேன், ஆனால் முதன்முறை ஆஜராகி இருப்பது போல அவதூறு பரப்புகிறார்கள். இந்த கொலை வழக்குல ஏற்கனவே கைதாகி இருக்கும் சிலருக்கு நான் வழக்கறிஞராக ஆஜராகி இருக்கிறேன், அதன் காரணமாகவே எனக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. நான் விசாரணைக்கு ஆஜராகி போலீசாரின் கேள்விகளுக்கு பதில் அளித்திருக்கிறேன், மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரு ஆஜராயிட்டு அவருடைய கருத்தை அவர் சொல்லிட்டாரு. இப்போ நான் முன்னாடி சொன்ன ரவுடி நாகேந்திரன் அவருடைய விவகாரத்துக்கு வருவோம். ரவுடி நாகேந்திரனுக்கும் ஆம்ஸ்டாங் கொலை வழக்குக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடித்த போலீசார் அதிரடியாக வேலூர் சிறைக்கு போய் அவரையுமே கைது பண்ணிடுறாங்க. இவருடைய கைதானது எப்ப நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை வள்ளுவர் கோட்டத்துல பிஎஸ்பி உடைய மாநில தலைவர் ஆனந்தன், அப்புறம் ஆம்ஸ்டாங் உடைய மனைவி பொற்கொடி, இயக்குனர் ப ரஞ்சித் இவங்கெல்லாம் வந்துட்டு இவ இந்த கொலை வழக்குல யார் உண்மையான குற்றவாளி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும், அதுக்கான நீதி வேணுங்கிற மாதிரி ஒரு போராட்டத்தை வந்து நடத்துறாங்க. அந்த சமயத்துலதான் இந்த கைதானது நடக்குது. ஏற்கனவே 21 பேர் கைதான நிலையில அடுத்தது மகன் அஸ்வத்தாமன் வந்துட்டு கைதானாரு. அதன் பின்னர் 23rd ஆளாக தந்தை நாகேந்திரனும் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. மேலும் இந்த கொலை வழக்குல மறைமுகமா யார் யாரெல்லாம் ஈடுபட்டு இருக்கிறாங்க, யார் யாரெல்லாம் இந்த கொலை வழக்குல தொடர்புல இருக்கிறாங்க, இந்த முடிச்சுகள்லாம் எப்போ அவிழ போகுது அப்படிங்கிறத வரப்போற காலங்களில் காத்திருந்து நாம் அனைவரும் பார்ப்போம். மேலும் இது மாதிரியான அரசியல் தகவல்களையும் செய்திகளையும் தெரிந்து கொள்ள தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி.